Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல ஜாக்கெட் தைப்பதற்கு தேவையான நுணுக்கங்கள் தான் டிப்ஸ் வீடியோவா பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்ல கேட்ட சந்தேகங்களுக்கு தான் நான் டிப்ஸ் வீடியோவா ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போலதான் இந்த வீடியோலையும் ஒரு ரெண்டு மூணு டவுட்டுக்கு நான் வந்து டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நமக்கு கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது தச்ச ஜாக்கெட்டில் ஹார்ம்ஹோல் லூஸ் வருது, அதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயிலாக பார்ப்போம். ஜாக்கெட் நம்ம தச்சு போட்டதுக்கப்புறம் முதுகில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார்ம்ஹோல் கிட்ட லூஸ் விழுகும். அந்த லூஸ் எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் ஒன்று பாடி அகலம் வந்து நம்மளுக்கு கூடுதலாக இருக்கலாம், இந்த இடம் லூஸாக இருந்தாலும் இந்த ஹார்ம்ஹோல் லூஸ் விழுகும். அடுத்ததாக வந்து இந்த சைட் ஜாயிண்ட்டை கொஞ்சம் கால் இன்ச்சு இந்த இடத்துல மட்டும், உள்பகுதியில் நம்ம தப்போம் இல்லையா, அதில் கால் இன்ச்சு இந்த இடத்துல மட்டும் இப்படியே நகட்டி தள்ளி தையல் போட்டு தச்சு பாருங்கள். தச்சு போட்டு பாருங்கள், அது சரியாக வந்துருச்சுன்னா ரைட்டு, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த ஹார்ம்ஹோல் வளைவு நம்ம வளைக்கிறோம் இல்லையா, நம்ம கட்டிங் பண்ணையில் ஒன்றே கால் இன்ச்சு கார்னரில் எடுத்து வளர்ப்போம், பின்பகுதிக்கு ஒன்றே கால் இன்ச்சு. அந்த ஒன்றே கால் இன்ச்சை சரியாக நீங்கள் எடுத்து வளைவு சரியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூஸ் வராது. அதனால் நீங்கள் கட்டிங் பண்ணையிலையும் கொஞ்சம் கவனமாக கட்டிங் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த மிஸ்டேக் வராது. ஒரு ப்ளவுஸில் தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லூஸ் வந்தால் இது ஒன்று தான் ஆப்ஷன், அதாவது இது ஒன்று தான் வழி. சைட் ஜாயிண்ட்டில் கொஞ்சமாக இந்த இடத்துல பிடிச்சி விடுங்க, பிடிச்சி விட்டீங்கன்னா இந்த லூஸு கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த முறை நீங்கள் இந்த இதே அளவு ப்ளவுஸு அவங்களுக்கு கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹார்ம்ஹோல் வளைவை நீங்கள் சரியாக கவனமாக கட் பண்ணணும், அதுதான். அப்படி இல்லை இந்த லூஸாக இருந்து பிடிச்சது சரியாயிடுச்சுன்னா மறுமுறை நீங்கள் தைக்கையில் தாராளமாக நீங்கள் ஹார்ம்ஹோலை அரை இன்ச்சு குறைச்சிக்கலாம். அதே போல் பாடி அகலத்தையும் ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதே அளவுக்கே வெட்டி கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு மூணு வழிகள் இருக்குது, அதை சரி பண்ணி நம்ம அடுத்தடுத்த முறைகளில் நம்ம சரி பண்ணி தச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கழுத்து அகலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கழுத்து அகலம் பின் கழுத்து அகலம் நாலு வைக்கிறோம், முன்கழுத்தும் அதே அளவு வைக்கணுமா அப்படின்னு. கழுத்து அகலம் எப்பயுமே நாலு இன்ச்சு வரவே வராது. சாதாரணமாக நம்ம தைக்கிற அளவு ப்ளவுஸ் எந்த ஒரு சைஸ் ஜாக்கெட்டாக இருந்தாலும் கழுத்து அகலம் நாலு இன்ச்சு வைக்கவே கூடாது, அதாவது ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை. எப்பயுமே கழுத்தவளை வந்து ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூணே கால் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸு ரொம்ப குண்டாக இருக்காங்க, கழுத்தகலாம் அகலமாக இருக்குது அப்படின்னா, அதாவது 50 சைஸுக்கு மேலே வேணால் நீங்கள் மூன்றைக்கு போகலாம், அதுக்கு மேலே 4 இன்ச்செல்லாம் கழுத்தகலம் வைக்கவே கூடாது. உங்களுக்கு தோள்பட்டையில் நிற்கவே நிற்காது, ஷோல்டரில் வந்து ஜாக்கெட் நிற்கவே நிற்காது, கழுத்தகலாம் அவ்வளோ வைக்கக்கூடாது. ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் எனக்கு கேட்டிருந்தாங்க, அதாவது பின்கழுத்து 4 வச்சுக்கிறேன், அப்போ முன்கழுத்து அகலமும் அதே அகலம் வைக்கணுமா அப்படின்னு. அதாவது போட் நெக்னால் வைக்கலாம், போட் நெக்குக்கு கழுத்தகலம் 4 வைக்கலாம், தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். மித்தபடி சாதாரணமாக நம்ம கழுத்தகலம் 4 வரவே வராது. மூணோட முடிச்சுக்கோங்க, கூட பெரிய சைஸ் 50 சைஸுக்கு மேலேனா முனைகால் 3.5 வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, ப்ளவுஸ் நல்லா இருக்காது. அதே போல் கழுத்து அகலங்கிறது முன்பக்கத்துக்கு வேறு அகலம் பின்பக்கத்துக்கு வேறு அகலம்னு வரவே வராது. முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் கழுத்து அகலம், கழுத்து அகலங்கிறது இந்த இடைவெளி தான், இந்த இடைவெளி. கழுத்து இறக்கம் இருக்குது பாருங்க, இந்த இறக்கம்தான் முன்பக்கம் ஏற்றி வைப்போம், பின்பக்கம் இறக்கி வைக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் ஜாக்கெட்டில் ஏற்றி இறக்கி வரும், ஆனால் இந்த அகலம் வந்து முன்பக்கத்துக்கும் சரி பின்பக்கத்துக்கும் சரி ஒரே கழுத்து அகலம் தான். நம்ம கட்டிங் போடையிலேயே வந்து கழுத்தகலம் பின்பக்கத்தை வச்சு தான் நம்ம போடுறோம், அந்த பின்பக்க கழுத்தகலம் தான் முன்பக்கமும் நம்ம வைக்கணும், அதுதான் சரியான முறை. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கையில் கழுத்து இந்த அகலம் வந்து பின்பக்கமும் ஒரே மாதிரி வரும். கழுத்து இறக்கம்தான் நீங்கள் தேவைப்படுறத மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து
அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, முன்பக்கம் நம்ம நேர் கட்டிங் போடுறோம் இல்லையா, நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேர் கட்டிங் வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாமா, எல்லாருக்குமே அது மாதிரி நான் போட்டு தைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து போடுறவங்க அளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க பாருங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு. அது வந்து நான் ஏற்கனவே வந்து நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுப்பேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். அதனால் எப்பயுமே வந்து இந்த கட்டிங்கெலாம் வந்து கிராஸ் கட்டிங் வந்து நேர் கட்டிங் போட்டு பழகினவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதே போல் கிராஸ் கட்டிங் போட்டு பழகினவங்களுக்கு நீங்கள் நேர் கட்டிங் போட்டு தச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கப் ஷேப் நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால் அவங்கவுங்க அளவு கஸ்டமர் கொடுக்குற அளவு ப்ளவுஸில் என்ன கட்டிங் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அவங்க எல்லாத்துக்குமே நேர் கட்டிங் செட் ஆகாது, எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் கட்டிங்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்கவுங்க போடுற முறையில் தான் நம்ம அவங்க கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அது போல் தான் நம்ம கட்டிங் பண்ணி தச்சு கொடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்கை டீட்டெயிலாக நான் வந்து விளக்கமாக நேர் கட்டிங் எதனால் போடுறோம் கிராஸ் கட்டிங் எதனால் போடுறோன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமே. இப்போ நம்ம வந்து வீடியோவில் ஒரு தச்ச ப்ளவுஸில் ஹாம்கோல் லூஸாக எப்படி சரி பண்ணுறது இல்லைன்னா நம்ம அதுக்கான தீர்வை பார்த்தோம். அடுத்ததாக வந்து கழுத்து அகலம், கழுத்து அகலம் வந்து பின்பக்கம் வேறு வரும் முன்பக்கம் வேறு வருமா, ரெண்டுக்கும் ஒரே அளவான்னு கேட்டிருந்தாங்க. அந்த அது அளவுகள்லாம் நம்ம எப்படின்னு பார்த்தோம், என்ன அளவுகளில் வைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக வந்து நேர் கட்டிங் எல்லாத்துக்கும் நம்ம போட்டு தச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தேன், கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அப்படி தான் நம்ம அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம தச்சு கொடுக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தச்சு கொடுக்காது. கப் ஷேப் வேணால் நம்ம மெத்தடில் நீங்கள் பிடிக்கலாம், அளக்கிறதெல்லாம் நம்ம மெத்தடில் நீங்கள் அளந்து கொடுங்க. ஆனால் அவங்க ப்ளவுஸில் என்ன கட்டிங் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மூணு கமெண்ட்ஸுக்கு நான் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னொன்று தைக்கையில் எப்பயுமே வந்து நமக்கு சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அதே போல் தச்சு முடித்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து சில தவறுகள் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், டைட்டாக இருக்கலாம், இல்லை கழுத்து ஷோல்டர் நிற்காமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் பல தவறுகள் வர்றது சகஜம்தான். நீங்கள் என்ன உங்களுக்கு தவறு தைக்கையில் வந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான தீர்வுகள் என்னன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.